அதிகரிக்கும் கொரோனா தொற்று உயிரிழப்புகள். இலங்கையில் 20வது மரணம் பதிவு. இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 54 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் கொழும்பு 12ஐ சேர்ந்தவர் எனவும் இவர் ஏற்கனவே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல கடந்த 21ஆம் தேதி கொரோனா தொற்றுக்குள்ளான மூவர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமூக தொற்று இதுவரை இல்லை, எனினும் அபாயகரமான சூழலில் நாடு. நாட்டில் சமூக தொற்று ஏற்படவில்லை என்ற போதிலும் பல பகுதிகளில் கிளை கொத்தணிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் பல உள்ளன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் கவனத்தில் ஏற்பட்டால் விரைவில் சமூக பரவலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் ஜெயரூவான் பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் சமூக தொற்று ஏற்படவில்லை என்று எம்மால் உறுதியாக கூற முடியும். அதற்கான உறுதிப்படுத்தல்கள் எம்மிடம் உள்ளன. ஆனால் சில பகுதிகளில் ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றனர். எனவே கிளை கொத்தணிகள் பல உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. எனவே நாம் அனைவரும் கவனஹீனமாக செயற்படுவோமேயானால் விரைவில் சமூக தொற்றை நோக்கி செல்ல வேண்டி ஏற்படும். அபாயகரமான நிலைக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இனம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் நிலைமையே தொடர்ந்தும் காணப்படுவதால் அபாய நிலை குறைந்துவிட்டது என்று கூற முடியாது. PCR பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கமைய இனம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும். எனினும் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தமது முழுமையான ஒத்துழைப்பு வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இன்று முதல் கடுமையாகும் தனிமைப்படுத்தல். இலங்கையில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 221 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இதுவரை 1480 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 218 வாகனங்கள் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த 14ஆம் தேதி தனிமைப்படுத்தல் சட்டத்தை செயற்படுத்துவதற்கு வழங்கப்பட்டிருந்த அவகாச காலம் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது. அதற்கமைய இன்று முதல் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுபவர்கள், முகக்கவசம் அணியாதவர்கள், சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்கமைய இவ்வாறான குற்றச்சாட்டில் 39 பேர் முதல் முறையாக கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் தனிமைப்படுத்தல் சட்டம் கடுமையாக முன்னெடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரை. அரசியலமைப்புக்கான 20வது திருத்தத்தின் ஊடாக தற்போது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் மட்டுமீறிய அதிகாரங்கள் அதற்கு ஒரித்துடையவரை அடிமைப்படுத்தக்கூடியவையாகும். எனவே ஜனாதிபதி அதற்கு இறையாகாதவாறு அவதானத்துடன் செயலாற்ற வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அரசியலமைப்புக்கான 20வது திருத்தத்துக்கு அனுமதி அளித்து சபாநாயகர் கையெழுத்திட்டவுடன் உலகிலேயே தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உயர் அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி ஒருவரை இலங்கை கொண்டிருக்கும். இவ்வாறான மற்றற்ற உயர் அதிகாரங்கள் தனிப்பட்ட நலன்களுக்காக பயன்படுத்தப்படாது என்று தான் நம்புவதாக ஏற்கனவே தனது ட்விட்டர் பதிவொன்றில் கரு ஜெயசூரிய குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று மற்றொரு ட்விட்டர் பதிவின் ஊடாக அவர் மேற்கண்டவாறு எச்சரித்திருக்கின்றார். தற்போது ஜனாதிபதி அவர் எப்போது விரும்பியது போன்றும் மட்டுமீறிய அதிகாரங்களை அனுபவிக்கின்றார். இந்நிலையில் அவர் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தது போல் மக்கள் மத்தியில் சுபீட்சத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துவதற்கு அந்த அதிகாரங்கள் பயன்படுத்துவார் என்று நான் நம்புகின்றேன். எனினும் இவ்வாறான மட்டுமீறிய அதிகாரங்கள் அதற்கு உரித்துடையவரை அடிமைப்படுத்தக்கூடியதாகும். எனவே அதற்கு இறையாகாதவாறு ஜனாதிபதி கவனமாக செயலாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பாரிய கொத்தணிகளாக மாறும் உப கொத்தணிகள். இலங்கையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பரவல் வேகம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாரிய அச்சத்தில் உள்ளனர். நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் 10,000 கடந்துள்ளது. இன்று காலை வரையிலான நிலவரப்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவை ஆட்டிப்படைக்கும் கொரோனா வைரஸ் தற்போதைய நிலவரம். அமெரிக்காவில் நேற்று மாத்திரம் 91,000 கொரோனா தொற்றாளிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றனர். அத்துடன் ஒரே நாளில் 1,000 பேர் பலியாக இருக்கின்றனர். இத்துடன் இந்த மாதத்துக்குள் ஒரே நாளில் 1,000 பேர் கொரோனாவுக்கு காவு கொள்ளப்பட்ட 3வது சந்தர்ப்பம் இதுவாகும். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 3ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் பல்வேறு மாகாணங்களிலும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது.
ஜோன்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் கணக்குப்படி அமெரிக்காவில் மொத்தம் 90 லட்சத்துக்கும் அதிகமான தொற்றுக்கள் பதிவாக இருக்கின்றன. அமெரிக்காவில் சுமார் 21 மாகாணங்கள் கொரோனாவுக்கு உள்ளாகி இருக்கின்றன. சில மாகாணங்களில் இது கடுமையான நிலையை எட்டி இருக்கின்றது. அந்த நிலையில் கொரோனா தொற்று 2020 ஜனாதிபதி தேர்தலை தீர்மானிப்பதில் முக்கியமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய காலநிலை தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு: ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், ஹம்பாந்தோட்டை முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இப்பிரதேசங்களில் சில இடங்களில் குறிப்பாக ஊவா மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீச்சு எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்கள் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மழை நிலைமை: திருகோணமலையிலிருந்து மட்டக்கிழப்பு ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவிலோ மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக கம்பாந்தோட்டை வரையிலான கடற்பரப்புகளில் காற்றானது வடமேற்கு முதல் மேற்கு வரையிலான திசைகளில் வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றானது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும். கடல்நிலை: நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அளவுடன் காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பின் கரையோர பிரதேச போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது. கொழும்பின் கரையோர பிரதேச போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய 10 உத்தியோகத்தர்களுக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டது உறுதியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் 83 உத்தியோகத்தர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த அதிகாரிகளிடம் PCR பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். வேலியகுட மீன் சந்தை கொத்தனையின் ஊடாக இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு COVID-19 தொற்று பரவியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. துறைமுகம் மற்றும் கொட்டாஞ்சேனை போலீஸ் உத்தியோகத்தர்கள் கரையோர பிரதேச போலீஸ் நிலைய பணிகளை முன்னெடுப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக கொஸ்கட மற்றும் மினுவாங்கொட போலீஸ் நிலையங்களும் இவ்வாறு தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.